அம்மா அப்படிங்கிற சொல்ல கேட்ட உடனே இன்னைக்கு உங்களுக்கு பலரும் நினைவுக்கு வரலாம். ஆனா ஒரு காலத்துல விவசாயிகளும் தொழிலாளர்களும் விளிமநிலை மக்களும் வாஞ்சியோடும் அன்போடும் அம்மா என்று ஒருத்தவங்களை அழைத்தாங்க அப்படின்னா அது K.B.ஜானகியம்மாள் அவங்களதான். இப்படி விவசாயிகளும் தொழிலாளர்களும் எதற்காக அவங்கள அன்போடும் வாஞ்சியோடும் அம்மா என்று அழைக்கணும், அப்படி என்ன பண்ணிட்டாங்க அவங்க அவங்களுக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 17 மார்ச் 1 மதுரையில ஒரு எளிய குடும்பத்துலதான் தோழர் K.B.ஜானகியம்மாள் பிறக்கிறாங்க. 8 தன்னுடைய அம்மா இழந்த அவங்க பாட்டி வளர்ப்புலாம் வளர்க்கப்படுறாங்க. 8 வரை பள்ளி படிப்பை தொடர்ந்த அவங்க, அதற்கு பிறகு நல்ல குரல் வளம் கொண்டிருக்கக்கூடிய பாடல் பாடக்கூடிய திறமை கொண்ட அவங்க இசையும் கத்துக்கிறாங்க. இந்த இசை கத்துக்கிற இந்த விஷயம்தான் அவங்கள நாடக உலகில மிகப்பெரிய நட்சத்திரமா உயர்த்துறதுக்கும் காரணமா இருந்திருக்கு. அன்றைய காலகட்டங்கள்ல ஆண்கள் தான் பெரும்பாலும் நாடகங்கள்ல நடிப்பாங்க. பெண்கள் வேடத்துல கூட ஆண்கள் தான் ஸ்ரீபாட்டுன்ற வேடம் இணைந்து நாடகங்கள் நடப்பது உண்டு. ஆனா அதையெல்லாம் உடைத்தெறிந்து வந்த சிலர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க K.B.ஜானகியம்மாள். தன்னுடைய இசை மூலமாக நாடக உலகில் பயணிக்க ஆரம்பித்த K.B.ஜானகியம்மாள் ஆரம்பத்துல வள்ளி திருமணம், கோவலன் கண்ணகி, நல்லத்தங்கால் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலான நாடகங்கள்ல தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. பின்னாட்கள்ல தான் அவங்க தொடர்ந்து தேசபக்தி நாடகங்கள்லயும் சமூக நீதி நாடகங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் S.S. விஸ்வநாததாஸ். S.S. விஸ்வநாததாஸ் அன்றைய காலகட்டங்கள்ல சுதந்திர போராட்ட கருத்துக்களை விதைக்கும் விதமான நாடகங்களை தொடர்ந்து இயக்கி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் கூட நடிக்கிறதற்கு எந்த பெண்களும் முன் வரல. ஆனா தோழர் K.B.ஜானகியம்மாள் முன் வந்தாங்க. ஏன் இவர் கூட நடிக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்னா, இவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர். இதன் காரணமாக இவர் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வந்தார். இதை உடைச்சு தோழர் K.B.ஜானகியம்மாள் தான் முதன் முதல்ல இவங்க கூட இணைந்து நடிக்கிறாங்க. இதற்கு பிறகு S.S. விஸ்வநாததாஸ் ஜில்லா போர்டு தேர்தலில் நிக்கிறாரு. அந்த தேர்தலில் நிக்கும் போது அவருக்கு டெபாசிட் பணம் கட்ட கூட அவர்கிட்ட காசு. அந்த நேரத்துல K.B.ஜானகியம்மாள் தான் நிதி உதவி செய்து அவரை நிற்க வைத்து அவர் வெற்றி பெறுவதற்கும் அடிப்படை காரணமாக இருந்தார். அன்றைய மேடை நாடக சங்கத்துல S.S. விஸ்வநாததாஸ் தலைவராகவும் தோழர் ஜானகியம்மாள் துணைத் தலைவராகவும் இருந்தாங்க. இதற்கு பிறகு தொடர்ந்து K.B.ஜானகியம்மாள் தேசபக்தி பாடல்களையும் சமூக நீதி, பெண் விடுதலை, சமத்துவம் போன்ற கருத்துக்களை விதைக்கக்கூடிய பாடல்களை பாடிதான் நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. K.B.ஜானகியம்மாள் அவர்களுக்கு அவங்க நடித்துக் கொண்டிருந்த நாடக கம்பெனியிலேயே எஸ் குருசாமி அப்படின்னு ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞரோட காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொள்றாங்க. தொடர்ந்து தேசபக்தி நாடகங்கள் பாடல்கள் படித்துக் கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு 1936 காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைச்சுக்கிறாங்க K.B.ஜானகியம்மாள். 1930 இருந்தே காங்கிரஸ்ல காங்கிரஸ் சோசியலிஸ்ட் அப்படின்ற ஒரு கட்சி உருவாக்குவதற்கான பல வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. இதுல கம்யூனிஸ்டுகளும் இணைந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துலதான் 1938 பத்தலகுண்டுல ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல மேடை ஏறி யாராவது பாட முடியுமா அப்படின்னு சொல்லி மாநாடு தொடக்கத்துல கேக்குறாங்க. அப்போ மேடைக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய K.B.ஜானகியம்மாள் அங்க இருக்க மக்கள் மேடை எத்தி பாட வைக்கிறாங்க. இந்த மேடை தான் தொடர் ஜீவானந்தத்தையும் தொடர் பீராமமூர்த்தியும் தொடர் M.R. வெங்கட்ராமனையும் K.B.ஜானகியம்மாளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது. அந்த மாநாடு முடிஞ்சதும் தொடர் ஜீவா K.B.ஜானகியம்மாளையும் எஸ் குருசாமி அவர்களையும் சந்திச்சு நீண்ட நேரமாக அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடுவது குறித்து தொடர்ச்சியா பேசினாரு. இந்திய சுதந்திர போராட்டத்துல பெண்களின் பங்கு, பெண்கள் ஈடுபாடு இது குறித்து அவர் பேசின ஆவேசமான அந்த உரையை ரொம்ப பெருமையா ஜானகியம்மா பின்னாட்கள குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அரசியல் குருவாக தொடர் ஜீவானந்தத்தை அவங்க ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்றாங்க. அவர் மட்டும் இல்ல தொடர் M.R. வெங்கட்ராமன் தொடர் ஜானகியம்மா கிட்ட பல புத்தகங்கள் கொடுக்கிறாரு. அந்த புத்தகங்கள் எல்லாமே சோவியத் வளர்ச்சி பற்றியும் சோசியலிச கட்டமைப்பு பற்றியும் பெண் விடுதலை பற்றியும் விளக்கமா இருக்கக்கூடிய புத்தகங்கள் பலவற்றை தொடர் ஜானகியம்மாவுக்கு கொடுக்குறாங்க. தொடர் ஜானகியம்மா குருசாமி இந்த தம்பதியினுடைய வீடுதான் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஒரு கட்சி ஆபீஸ் மாதிரி இருந்திருக்கு. அப்ப மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க, பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க, தலைமுறை வாழ்க்கையில் இருக்கவங்க இவங்க எல்லாம் தங்குறதுக்கான இடமாவும் அந்த வீடு இருந்தது. ஆனா பின் நாட்கள்ல அவங்க அந்த வீடையும் விற்று அவங்க கிட்ட இருக்க நகை பணம் எல்லாத்தையும் விற்று ஒரு எளிமையான வாழ்க்கையெல்லாம் வாழ ஆரம்பிச்சாங்க. தொடர் K.B.ஜானகியம்மாவும் அவருடைய கணவர் எஸ் குருசாமி அவர்களும். 1939 இரண்டாம் உலக யுத்தம் தொடங்குது. இந்த நேரத்துல யுத்த எதிர்ப்பு பிரச்சாரத்துல கம்யூனிஸ்டுகள் ஆரம்ப காலகட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தின் போது மதுரையில இருந்த தொடர் K.B.ஜானகியம்மாவும் அவருடைய கணவர் எஸ் குருசாமி அவர்களும் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை தீவிரமா முன்னெடுத்தாங்க. இதன் காரணமாக அவங்க மதுரையில இருக்க விடாம பொன்முறைக்கு அனுப்பி வச்சது அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆனா அங்க போய் அவங்க தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. எனவே அவங்களை கைது செய்து வேலூர் சிறையில அடைச்சாங்க. அங்க ஒரு தனிமையான சிறை, உண்ண முடியாத உணவு, இந்த மாதிரியான ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஆஸ்துமா நோயே வந்துருச்சு. அவங்க சிறையில இருக்க மருத்துவமனையிலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதற்கு பின்னாடி கடலூர் சிறைக்கு மாற்றப்படுறாங்க. அங்க சிறையில இருக்கக்கூடிய கொடுமைகள், ஜெயிலர் பண்ணக்கூடிய தப்பு இது எல்லாத்தையும் வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்க இருக்க பெண்கள் எல்லாத்தையும் அணிதிரட்டி தோழர் K.B.ஜானகியம்மாள் நடத்துறாங்க. 6 சிறைக்கு பிறகு வெளியே வந்த அவங்க யுத்த எதிர்ப்பு பிரச்சாரத்துல ஈடுபட்ட காரணமாக திரும்பவும் 9 வேலூர் சிறையிலே அடைக்கிறாங்க. தென்னிந்தியாவிலே யுத்த எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து கைது செய்யப்பட்ட பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அது K.B.ஜானகியம்மாள் தான்.
தென்னிந்தியாவிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணியும் தொடர் K.B.ஜானகியம்மாள் தான். இதற்கு பிறகு 1940 மதுரையில முதல் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிலே தொடங்குறாங்க. இதுல ஒரு முக்கியமான உறுப்பினராக தொடர் K.B.ஜானகியம்மாள் ஆரம்பத்துல இருந்தே இருக்காங்க. மதுரையில ஹாவி மில்னு ஒரு மில் இருக்கு. இந்த மில்ல ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சரிசமா வேலை பாக்குறாங்க. இங்க போனஸ் பிரச்சனை, கூலி பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை பெண் தொழிலாளர்கள் மத்தியிலையும் வலியுறுத்தி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து பலர் மத்தியிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி போராட்டங்கள்ல ஈடுபடுத்த வச்சிருந்திருக்காங்க. அப்போ ஒரு போராட்டத்துல ஈடுபடும் போது கைது செய்து சிறைக்கு செல்லவும் உணர்ந்திருக்கு. மதுரையில பல இடங்கள்ல வாசக சாலைகளை ஏற்படுத்தி அங்க பெண் தொழிலாளர்களை தொடர்ந்து வாசிக்க வைக்கவும் செய்திருக்காங்க K.B.ஜானகிம்மாள். 1942 பிறகு இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்கங்களை வலுப்படுத்தணுன்ற முயற்சியில இறங்குது. அப்போ மதுரையை சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு தொடர்ந்து பயணிக்கிறாங்க K.B.ஜானகிம்மாள். அதுல ஒரு முக்கியமான இன்சிடன்ட் குறிப்பிட வேண்டியது இருக்கு. மதுரையில துவரி மான்ற ஒரு இடம் இருக்கு. அந்த துவரி மான்ற இடத்துல நிலம் இல்லாத விவசாய கூலிகளை அணி திரட்டி நிலம் கேட்டு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க K.B.ஜானகிம்மாள் விவசாய சங்கம். அப்ப பிரிட்டிஷ் ஆயுதங்களோட போலீஸா இருக்குது. துப்பாக்கி ஏந்திய காவல் படையை பார்த்த உடனே பயந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ K.B.ஜானகிம்மாள் தான் துணிந்து நின்று துப்பாக்கி ஏந்தி வந்த போலீசார்களை பார்த்து சுடாதாரம் என்ன கூடு அப்படின்னு சொல்லி ரொம்ப துணிச்சலா முன்னேறி சென்றிருக்காங்க. K.B.ஜானகிம்மாளுடைய துணிச்சலான அந்த காரியத்தை பார்த்த மக்களும் தொடர்ந்து போராட்ட களத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. தொழிற்சாலை தொழிலாளிகள், விவசாயிகள் மட்டும் இல்லாம கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறி நெசவாளர்களுடைய சங்கம் மதுரையில உருவாவதற்கு ரொம்ப முக்கிய காரணமாக K.B.ஜானகிம்மாள் இருந்திருக்காங்க. மதுரையை பொறுத்தளவு கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக இருந்த காலகட்டம். இரண்டாம் உலக போர் யுத்தத்தினால டிப்போல அவங்களுக்கு நூல் கிடைக்காம, அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் சரியா கிடைக்காம, அவங்களால பொருளாதாரம் ஈட்ட முடியாம பல சிரமங்களுக்கு உள்ளானாங்க. இதையெல்லாம் வலியுறுத்தி வைகை ஆற்றுல மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடை முன்னின்று நடத்தினாங்க உள்ள K.B.ஜானகிம்மாள் அவங்களாம். 1964 பிறகு K.B.ஜானகிம்மாள் தன்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இணைச்சுக்கிறாங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த காலகட்டங்கள்ல சிறையில் அடைக்கப்பட்டிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு சீனா இந்தியா யுத்தத்தின் போதும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்திருக்காங்க. சுதந்திரம் பெற்ற ஓரிரு ஆண்டுகள்ல மதுரை ஜில்லா போர்டு தேர்தல் வருது. அந்த தேர்தலையும் ஈடுபட்டு வெற்றியும் பெறாங்க K.B.ஜானகிம்மாள். 1967 மதுரை கிழக்கு தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நின்று வெற்றி பெறாங்க. இதுவரையும் போராட்ட களத்துல இருந்து அவங்க குரல் இப்ப சட்டமன்றத்தில் ஒலிக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து தொழிலாளர்கள், விவசாயிகள், விளிம்புநிலை மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்துல பேசினாங்க. அவங்களுடைய சட்டமன்ற செயல்பாடுகள்ல மிக முக்கியமான சாதனையை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலைவேடன் மக்கள் பழங்குடி இன பட்டியல சேர்த்ததுதான். ஆமா, மலைவேடன் அப்படிங்கிற பழங்குடி சாதியை சேர்ந்த மக்கள் அதுவரைக்கும் பழங்குடி இன பட்டியல்ல இல்ல. அப்போ சட்டமன்றத்துல இவங்க தான் முதல் முதல்ல குரல் எழுப்பி இந்த பிரச்சனையை முன்வைக்கிறாங்க. அன்றைய முதல்வரிடம் இந்த பிரச்சனையை முன்வைத்து தீர்வும் காணப்படுது. 1973 தமிழ்நாட்டுல மாதர் சங்கம் தொடங்கின தோழர்கள்ல K.B.ஜானகிம்மாளும் ஒருத்தவங்க. பெண்களுக்கான பல போராட்டங்களை முன்னெடுத்ததுனா பெண்களை முற்போக்கு சிந்தனை மூலமாக அரசியல் மேம்படுத்தி அவர்களை களத்துல போராட செய்வதுல இருந்து அவங்க உரிமை மீட்டெடுக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கை ஊட்டும் ஒரு பெண்ணாக K.B.ஜானகிம்மாள் இருந்திருக்காங்க. தென்னிந்தியாவிலேயே யுத்த எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து கைது செய்யப்பட்ட பெண்மணி யாருன்னு கேட்டீங்கன்னா அது K.B.ஜானகிம்மாள் அவங்கதான். தென்னிந்தியாவிலேயே தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் K.B.ஜானகிம்மாள் அவங்க தான். இப்படி இவ்வளவு விஷயங்களை செய்தவங்க, மக்கள் பிரதிநிதியாகவும் சட்டமன்ற வரை சென்றவங்க, கடைசி வரைக்கும் ஒரு எளிமையான வாழ்க்கையில வாழ்ந்தாங்க. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட பென்ஷனையும் இவர் வாங்கல. பிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் போலவே K.B.ஜானகிம்மாளும் இந்த பென்ஷனை பென்ஷனுக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடல. நாங்க இந்திய தேசிய மக்கள் சுதந்திரம் அடையணும், ஒட்டுமொத்த உலகமும் சமத்துவம் அடையணும் அப்படின்ற போராட்டத்துக்காக தான் தொடர்ந்து நாங்க போராடணும், அதனால இந்த பணத்தை நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பென்ஷனும் வாங்கல. கடைசி காலகட்டத்துல ஒரு கைத்து கட்டில் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கான சில சமையல் பாத்திரங்கள் மட்டுமே வைத்து மதுரையில இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்லயே தன்னுடைய இறுதி வாழ்க்கைய வாழ்ந்து மறைந்தாங்க தோழர் K.B.ஜானகிம்மாள். இது போல செங்கொடி ஏந்தி போராடிய பல தோழர்களை குறித்து நம்ம தொடர்ச்சியா இங்கே பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம்.